பெண் தலைவரோ ஆண் தலைவரோ இப்படி பேசுறது நான் தனி மனித தாக்குதல் இல்லை. இன்னொன்னு அண்ணன் திருமாவளவன் சொல்ல, நான் தினம் பாட்டில திறக்கிற மாதிரி பேசுறாங்க. நான் சொல்லண்ணா அப்படி உங்களுக்கு ஏன் பாட்டில் ஞாபகம் வருது? நான் தினம் பாட்டில திறக்கிற மாதிரி பேசுறாங்களா? எங்கேயுமே பாட்டிலையும் பேசல, மூடியும் பேசல. நான் மோடியா தான் பேசுவேன், பாட்டில் மூடிய பத்தி தான் நான் பேச மாட்டேன். அதனால பாட்டில திறந்தாரா அதுக்கப்புறம் அவரு டேஸ்டே பண்ணது கிடையாது. ஏன் இவ்வளவு எவ்வளவு பர்சன்டேஜ் இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் நான் டேஸ்டே பண்ணலன்னு ஏதோ உங்களோட சுய பிரபலத்தை அங்க சொல்றதுக்காக என்னை பயன்படுத்தி கொண்டு. நான் எங்களுக்கு எல்லாம் குடித்தவன் தான் நடக்கு தெரியல, குடிக்கலாம் தெரியாதுங்க. அதான் இப்ப பெண்கள் எல்லாம் குடிக்கிறாங்கன்னு ஒரு கணக்கு கொண்டு வர்றாரா? அதனால அவங்க மாநாட்டுல பின்னால உட்கார்ந்து எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஒரு பெண் காவலர் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? பெரியாரை பின்பற்றுகிறோம், அதான் நாங்க பெண்ணினத்தை போட்டுக்கிறோம் நீங்க சொல்றீங்க. பெண் காவலர் என்ன பண்ணீங்க? நீங்க என்ன என்ன டான்ஸ் ஆனீங்க மேல போய்? நீ வந்து அத்துமீறு திருப்பி அடி அப்படின்லாம் சொல்லி கொடுத்துட்டு இன்னைக்கு அப்புறம் திருப்பி குடின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க, நமக்கு தெரியாது. ஏன்னா இவங்க வந்து மாநாடு நடத்துறதே ஒரு டிராமாக்காக நடத்துறாங்க. அதனாலதான் அதைத்தான் நான் சொன்னேன், நீங்க இவ்வளவு நாள் நடத்தாம நீங்க இந்த காந்திய கொள்கையை மறந்து விட்டு நீங்கள் நான் நடத்துகிறீர்களே என்று சொன்னா, நான் ஒரு கட்சியை பத்தி சொன்னா, நான் தன்னை குடிகாரன்னு சொன்ன மாதிரி அவர் பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க குடிக்கலன்னு சொன்னா என்ன ஒரு கீழ்த்தரமான மனசு இருந்தா வெளிப்பாடு இப்படி வரும்னு எனக்கு தெரியல. அது வந்து நான் நிஜமாவே திருமாவளவன் அவர்களை, அவர் வந்து ஒரு நாகரிகமான அரசியல், என்னதான் கோபமா வேகமா பேசினாலும் நாகரிகமான அரசியல்வாதி நான் நினைத்து கொண்டிருந்தேன். அன்னைக்கு மேடையில அவரோட இமேஜ் சுக்கு நூறா உடஞ்சு போச்சு. இன்னொரு தலைவரை இப்படி பேச முடியும் அப்படின்றது வக்கிரத்தின் அடையாளம் என்பதை என்னால சொல்ல முடியும். இல்ல அவங்க வந்து சோனியா காந்தியை பத்தி பேசினாதான் கவலைப்படுவாங்க, மகாத்மா காந்தியை பத்தி பேசினா அவங்க கவலையே பட மாட்டாங்க. மகாத்மா காந்திய நீங்க என்ன வேணாலும் பேசலாம், ராகுல் காந்தி ஒருவேளை பேசினா குதி குதின்னு குதிப்பாங்க. காந்தி உயிரோட இல்ல, அதனால காந்தி சொன்ன காங்கிரஸ் இல்லவே இல்லை. இப்போ இப்ப வந்து சோனியா காந்தி காங்கிரஸ் தான் இருக்கு. இன்னொன்னு, எந்த காங்கிரஸ் வந்து இன்னைக்கு திருமாவளவனே அந்த காங்கிரஸ் கூட வச்சிருக்காரு? இலங்கையில தமிழர்களை கொன்னது யாரு? அவர்கள் இன்னைக்கு இவ்வளவு பேசுறாங்க, யாராவது இலங்கைக்கு போய் பார்த்தாங்களா? அதெல்லாம் இவ்வளவு சீக்கிரம் மறந்துடுவீங்களா? ஆக அவர்கள் கூட இதே திருமாவளவன் தான் அன்னைக்கு விமர்சனம் செய்தார், மத்தியில் உள்ள காங்கிரஸ் அங்கே தமிழர்களை படுகொலை செய்து கொண்டு இருக்கிறது. இன்னொன்னு, எமர்ஜென்சி கொண்டு வந்தது யாரு? இன்னைக்கு எமர்ஜென்சியை உதாரணமா முதலமைச்சர் காண்பிக்கிற எமர்ஜென்சி கொண்டு வந்தது யாரு? ஆக ஒரு கொள்கை பிடிப்பில்லாத கூட்டணியை வைத்துக் கொண்டுதான் அவர்கள் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் ஏற்கனவே சொன்னதுதான்.